ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் சம்மந்தமான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலான்னு நினைக்கிறேன். கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா, அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கும் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றை ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மோய்சஸ். இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் மியூசிக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாட்டு பாடுறவராக இருந்தீங்கன்னா இந்த பாட்டில் உள்ள பேக்ரவுண்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு பாட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து வோக்கல்ஸையும் பிஜிஎம்ஸையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ட்ரம்ஸு, இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனித்தனியாக யூஸ் பண்ணியிருப்பாங்களே, அது அந்த யூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம வீடியோ பண்ணுறோம், அதாவது வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆகிட்டு நம்ம வீடியோ போட்டு, அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வீடியோ போகிறது தான் பிளான். பட் என்னென்னா நம்மளால் தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்ம இடையில வீடியோ போட முடியாமல் போயிட்டு, இனி வரும் காலங்களில் கரெக்டாக ஒன்லி வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அதோட லோகோ நமக்கு பெருசாக வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு அண்டு செப்பரேட் வோக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் எனி சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். எக்ஸ்போர்ட் ஹை குவாலிட்டி வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கிராண்ட் ஸ்டாக் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூகுள், ஃபேஸ்புக் எது வேணால் நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுள் ஐடி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோட் ஆகிட்டு நமக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகிட்டு, இப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ வந்து நான் டோன்ட் அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ஒரு சாங்ஸ் மேக் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, பட் அது நம்ம லிஸ்ட்டு வைக்கல, அதனால் நமக்கு இது காட்டலை. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் காட்டுறாங்க. ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் யுவர் ஸ்கில்ஸ் அண்டு அதை வந்து நீங்கள் என்ன திறமை கொண்டவங்க, பாட்டு பாடுறவங்களா அதை இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க, அதாவது ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. நமக்கு அதெல்லாம் காசு கட்டி ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சில மெனுஸ்லாம் கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் மெயினாக அவ்வளோக்கா எதுவும் இல்லை, அதாவது வந்து செட்டிங்ஸில். இப்போ வந்து நம்ம ப்ளஸ் உள்ளதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், அதாவது வந்து நமக்கு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இது காட்டுறாங்க, அதாவது 5 மினிட்ஸ், அதாவது 5 மினிட்ஸுக்கு உள்ள சாங்ஸை மட்டும் நம்மளால் இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வேணும்னா நம்ம வந்து ப்ரீமியம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம காட்டிட்டு அதுவே வெளில போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைலில், அதாவது வந்து ஒரு சாங்ஸை இப்போ நம்ம சூஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு அலோ கேட்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நார்மல் பேசிக்காக ஒரு ரிங்டோன் மட்டும் தான் நான் இப்போதைக்கு வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதுலேயே நம்ம எத்தனை விதமாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்ட போகிறேன். இதே வந்து நான் பெரிய பெரிய மியூசிக், அதாவது வந்து பாட்டெலாம் போட்டோன்னா எனக்கு காப்பிரைட் குழுவுறது கூட உண்டு, அது வந்து காப்பிரைட் கூட உழுவோம். பட் இது காப்பிரைட் உழுவாது, அதனால் வந்து நான் உங்களுக்கு இதை ஒன்று ட்ரை காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரம்ஸ் அண்ட் வோக்கல் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து ட்ரம்ஸ் அண்ட் வோக்கல், அதுக்கடுத்து வந்து பேஸு அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 4 ட்ராக் இருக்குது, அதை வந்து உங்களுக்கு வெறும் வோக்கல்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மட்டும் வேணும்னா நீங்கள் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரம்ஸ் அண்ட் வோக்கல் கொடுத்துட்டோம். இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு 100% டக்குன்னு ஆகிட்டு, இப்போ நமக்கு இதுக்கு இன்டர்நெட் தேவைப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெட் ரொம்ப ஸ்லோவாக இல்லை, மீடியம் ஸ்லோவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் இது எடுக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அப்படிங்கிறாங்க, அதான் வந்து உங்களோடது வந்து 5 மினிட்ஸுக்கு உள்ளே தான் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு ஒன்று தெரியும் உங்களுக்கு இது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நமக்கு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு டவுன்லோட் சிம்பிள் காட்டும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் சிம்பிள் காட்டுது. இப்போ நம்ம இந்த பாட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0% தான் இருக்குது நமக்கு டவுன்லோடிங். இப்போ 3:23:29 நெக்ஸ்ட்டு 50 இந்த மாதிரி கூட போயிட்டு டக்குன்னு நமக்கு டவுன்லோட் ஆகிடும். இதே வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே, அதாவது வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னோடது வந்து இப்போ ஸ்டேட்டஸ், அதாவது ஸ்டேட்டஸ் வீடியோ 30 செகண்ட்குள்ளே தானே இருக்கும். அதனால் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகுது, ஃபாஸ்ட்டாக அப்லோட் ஆகிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 MBக்குள்ளே, அதாவது வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா, 5 நிமிஷம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்லோடிங் டவுன்லோடிங் இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ப்ராசஸ்க்கு வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஐக்கு டெடிக்கேஷன் ஃபின்ச் சார்ஜர் அப்படி சேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் மெட்ரோனே அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீடியோ கண்ட்ரோல். ஓகே, இப்போ வந்து டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்டர்னல் சவுண்டை ஆன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோனில் உள்ள சவுண்டே நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ளே பண்ணுவோம். நான் வந்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸு, அடுத்து வந்து அந்த பியானோ, நெக்ஸ்ட் அந்த மியூசிக், அதாவது பேக்ரவுண்டில் ஓடுறது, இதெல்லாத்தையும் நான் குறைக்கிறேன். குறைச்சிட்டு நமக்கு வரும் வெறும் வாய்ஸ் மட்டும் நமக்கு வேணும். அது எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாய்ஸ் மட்டும்தான் நீங்கள் கேட்குறீங்க, நாட் ஃபார் மியூசிக் அண்டு வயலின், நெக்ஸ்ட்டு ட்ரம்ஸ், இது எதுவுமே நீங்கள் கேட்கல. இப்போ உங்களுக்கு பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் பேசியிருந்தது உங்களுக்கு இந்த பாட்டு ஒரு நாளில் உங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ நான் ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் டைம் நான் ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் ஃபுல்லுதையும் கேட்டிருப்பீங்க, அதாவது பாட்டு, ட்ரம்ஸு, வயலினு, நெக்ஸ்ட்டு பிஜிஎம், இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நான் செகண்ட் டைம் ப்ளே பண்ணப்ப நீங்கள் வெறும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் அது கீழே உள்ள மூணுத்தையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வோக்கல் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பிஜிஎம் மட்டும் நான் ப்ளே பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் மட்டும் தான் கேட்கும், அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து வெறும் பாட்டு மட்டும் பாடுறீங்க, எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், சாரி வோக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நீங்களே பாடிக்கலாம். இப்போ நான் இதை ப்ளே பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் வெறும் ட்ரம்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு கேளு, ட்ரம்ஸ் வைக்கிறேன். இது அந்த பாட்டுக்கு எப்படி மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம வயலின் மட்டும் வைப்போம். ஏன்னா ஒரு சில இதில் வயலின் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பேஸ், அதாவது பேஸ் குறிப்பிட்ட இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் அந்த பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து குறிப்பிட்ட இதை மட்டும் நான் வச்சுருக்கேன், அதாவது நான் ஃபுல்லுத்தையும் வச்சுருக்கேன் மூணுத்தையும். இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் டு டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக வேணுமா இல்லை ஆடியோ மிக்ஸ்டாக வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வந்து செப்பரேட் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம், அதாவது MP3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து MP3 தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது டவுன்லோடிங் அது அந்த நிமிஷத்தை பொறுத்து டவுன்லோட் ஃபாஸ்ட்டாகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது வந்து டிவைஸ் டவுன்லோட் ஆகிட்டு, அப்படி இல்லை எனக்கு டிவைஸில் வந்து வெறும் மிக்ஸ்டு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸ்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இதுவும் டவுன்லோட் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட யூசேஜ். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு எதுவுமே வேணாம், அதான் வந்து எனக்கு வெறும் வோக்கல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு அந்த டவுன்லோட் சிம்பிள், அதாவது வந்து இந்த எக்ஸ்போர்ட் இருக்குல்ல அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வோக்கல் வேணாம் மிச்சப்படி எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் இருக்குது, பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதிலேருந்து வெளில வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டு பண்ணணும், அதாவது வந்து பாட்டு பாடணும், அப்படி இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வாசிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ இதோட முடிகிறது. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது HM ஓபராய்.